வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேலைவாய்ப்பு வந்து மத்திய அமைச்சகத்தின் கலாச்சார அமைச்சகம் அந்த துறையில் கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது ஒரு மத்திய அரசின் அரசு நிரந்தர வேலை, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அமைச்சகத்தில் கண்ட்ரோல் இருக்கிற கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷன் வந்து சென்னை திருவான்மியூரில் இருக்குது. அந்த துறையில் தான் வந்து மொத்தம் 5 விதமான பதவிகள், 7 காலி இடங்கள் வந்து அழைச்சிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சியான ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் வந்து பேசிக்ஸ் பே வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு செட் ஆகிட்டிங்கன்னா 53,000 ப்ளஸ் தருவாங்க. ஸ்கேல் ஆஃப் பே ப்ளஸ்ஸு, டிஆர்எஸ் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்ஸு எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு சுமாராக 53,000 வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த நிரந்தர வேலையை மிஸ் பண்ணிடாதீங்க. 10ஆம் வகுப்பு உண்டான அருமையான வேலை, மிஸ் பண்ணிடாதீங்க. தேர்வு எழுத வேண்டியதில்லை, கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டிய தேதி வந்து 24/3/2023க்குள்ளே நீங்கள் போஸ்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாங்க, மற்ற என்னென்ன பதவிகள், எத்தனை காலி இடங்கள், ரிசர்வேஷன் என்ன, ஸ்கேல் ஆஃப் பே என்ன, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், மற்ற விவரங்களை நான் வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் விரிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான தகுதி இருந்தால் அந்த வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷன் நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கலாச்சாரத்துறை அமைச்சகம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷன் வந்து திருவான்மியூர் சென்னையில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்தில் தான் வந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருக்குது. என்னென்ன வேலைகள், மற்ற விவரங்கள் பார்ப்போம். ட்யூட்டர் வந்து பரதநாட்டியத்தில் வந்து எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ருக்மிணி தேவி காலேஜ் ஆஃப் ஃபைன் அண்ட் ஆர்ட்ஸ், அந்த காலேஜில் வந்து ஒரு காலி இடம் வந்து அரைச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அந்த பிரிவினருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் வந்து பதவி வந்து குரூப் சியில் வருது. கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் நான் பின்னாடி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும் நான் பின்னாடி சொல்கிறேன். பே லெவல் வந்து 35,400 112,400 வரைக்கும் தருவாங்க. லெவல் வந்து 11, அதாவது தமிழ்நாடு பே ஸ்கேல் படி லெவல் வந்து 7. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிரந்தர வேலை, மிஸ் பண்ணிடாதீங்க. மந்த்லி இனிஷியல் பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ டிஏ எல்லாம் சேர்த்து வந்து 53,252 வந்து இனிஷியலாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது டியூட்டர் மியூசிக் அந்த பதவிக்கு வந்து ஒரு காலி இடம். இந்த வந்து எஸ்சி பேக்லாக் வேகன்சியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே போஸ்டிங் போடுறாங்கன்னா ருக்மிணி தேவி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த காலேஜில் போஸ்டிங் போடுவாங்க. இது வந்து குரூப் சியில் வருது இந்த வேலை. இந்த வேலைக்கு அது பே ஸ்கேல் வந்து 35,400 அதே லெவல் தான், 53,252 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். அடுத்தது செமி ஸ்கில்டு ஒர்க்கர் கிராஃப்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டரில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. 3 காலி இடங்கள் வந்து இந்த வேலைக்கு ஒதுக்கியிருக்காங்க. பொது பிரிவினருக்கு 2, ஓபிசிக்கு வந்து 1 ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து குரூப் சியில் வருது. பே ஆஃப் ஸ்கேல் வந்து 18,000 56,900 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. லெவல் வந்து 1 of 7 வந்து சிபிசி ஸ்கேல் படி தரப்படும். தோராயமாக வந்து 34,668 வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது சூப்பரிண்டெண்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பெசன்ட் கல்ச்சர் சென்டர் ஹாஸ்டலில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஒரு காலி இடம், குரூப் சியில் வருது இந்த பதவி. பே ஆஃப் ஸ்கேல் வந்து 25,500 வரைக்கும். லெவல் 4 of 7 பே கமிஷன். இந்த வேலைக்கு இனிஷியல் சேலரி வந்து 47,043 உங்களுக்கு முதல் மாதமே கிடைக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் குக்கு சமையலர் வேலைக்கு வந்து பெசன்ட் கல்ச்சரல் சென்டர் ஹாஸ்டலில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஒரு காலி இடம் வச்சுருக்காங்க. இதுவும் குரூப் சி தான். 7வது ஊதிய பரிந்துரையின்படி லெவல் 1 படி 18,000 to 56,900 வந்து தரப்படும். ஸ்டார்டிங்கில் வந்து 34,668 நீங்கள் முதல் மாதம் சம்பளம் வாங்கலாம். கல்வி தகுதி என்னென்னு பார்ப்போம். பரதநாட்டியம் டியூட்டருக்கு வந்து கிளாஸ் 10th பாஸ் பண்ணால் போதும், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ அல்லது போஸ்ட் டிப்ளமோ ஹோல்டர் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்.
அது வந்து ஷுட் பி ஏபிள் டு டேக் பார்ட் இன் கலாசேத்ரா ப்ரொடக்ஷன்ஸ். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில், நான் மெயினாக இருக்கிற குவாலிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மற்ற விவரங்களை வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்குது, நிறைய சொன்னால் வீடியோ லென்த்தாக போகும். அடுத்தது வந்து டியூட்டர் மியூசிக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும், அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி ஹோல்டர் கர்நாடிக் மியூசிக்கில் பண்ணிருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. மற்ற விவரத்தை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. வயது வந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது செமி ஸ்கில்டு ஒர்க்கர் கிராஃப்ட் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் சென்டரில் போஸ்டிங் போட போகிறாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பிளாக் பிரிண்டிங் அண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாக் பிரிண்டிங் அண்ட் இன் யூஸ் ஆஃப் வெஜிடபிள் டைஸ் அதில் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 25 வருடம் வந்து வயது வரம்பு இந்த வேலைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு டிசைராக வந்து ட்ரெய்லரிங் டிராயிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து சூப்ரண்ட் பெசன்ட் கல்ச்சரல் சென்டர் ஹாஸ்டலில் போஸ்டிங் போட போகிறாங்க. கிராஜுவேட் வித்து 8 வருடம் வந்து ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டில் அனுபவம் இருக்கணும். சில வேலைக்கு மட்டும் அனுபவம் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு 8 வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 40-50 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் குக்கு பெசன்ட் கல்ச்சரல் சென்டர் ஹாஸ்டலில் வந்து சமையல் உதவியாளர் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும், 5 வருடம் சமையலில் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு 25க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து டைரக்டர் கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மியூர் சென்னை 41 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு 24/3/2023 கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த நிரந்தர வேலை அறிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்களுக்கு அரசு வேலை அதாவது நிரந்தர வேலை வந்து அரிதாக தான் வரும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் ப்ரெஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த பிளாக் லெட்டர் அதாவது கேபிட்டல் லெட்டர் உங்கள் பேர் எழுதுங்க, இங்கே போட்டோ ஓட்டுங்க, மதர்ஸ் நேமு ஃபாதர்ஸ் நேமு அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆதார் கார்டு நம்பர் வந்து இருந்தால் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த்து வந்து உங்களுக்கு நோட் பண்ணுங்கள், நேஷ்னாலிட்டி ஜென்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு குறிப்பிடுங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன யூனிவர்சிட்டி இல்லைன்னா போர்டு, எப்போ பாஸ் பண்ணது, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு இங்கே குறிப்பிடணும். அடுத்தது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இங்கே குறிப்பிடலாம். என்ன இன்ஸ்டிடியூட்டு டெசிக்னேஷன் என்ன பதவி என்ன எந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு குறிப்பிடுங்க. நாலேஜ் வந்து என்ன நாலேஜ், ரீடு ஸ்பீக்கு ரைட்டு தமிழ் இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம். நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு எங்கே இருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட்டு போட்டு சிக்னேச்சர் பண்ணி நம்ம மேலே சொன்ன அட்ரஸ்க்கு 24/3 நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டியூட்டர் மியூசிக்கு இது வந்து மேலே டியூட்டர் வந்து இன்னொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அந்தந்த அப்ளிகேஷன் எந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் என்ன ப்ரிண்ட் பண்ணி அனுப்பணும். ஸ்கில்டு ஒர்க்கருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சூப்பர் ரெண்டு வேலைக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் குக்குக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் குக்குக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்.